நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வெம்முலா பரசுராம். இவர் சொந்தமாக ஆழ்துணை கிணறுக்கு துளையிடும் வண்டி வைத்துள்ளார். வண்டி வேலைக்கு செல்வதால் வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் வீட்டுக்கு வர முடியாது என்று மனைவியிடம் சொல்லியுள்ளார் பரசுராம். நாளுக்கு நாள் கணவனின் நடத்தையில் வித்தியாசம் தெரிந்ததால் கணவர் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கூறியதில் மனைவிக்கு சந்தேகமும் எழுந்துள்ளது. பின்னர் பரசுராம் 3 மாதங்கள் கழித்து வீடு திரும்பியும் உள்ளார். 3 மாதங்களுக்கு பிறகு வீடு திரும்பியவர் மீண்டும் வேலைக்கு செல்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்றும் தெரிவித்தும் உள்ளார். பின்னர் மனைவி பரசுராமை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கம்மாரெட்டி பகுதியில் வேறு ஒரு பெண்ணுடன் கணவன் குடும்பம் நடத்தி வருவது தெரிய வந்துள்ளது. வேறு ஒரு பெண்ணுடன் தனது கணவனை பார்த்த மனைவி அந்த பெண்ணை அடிக்க பாய்ந்துள்ளார். விஷயத்தை கேட்டு அந்த பெண் அழத் தொடங்கியுள்ளார். அப்போதுதான் அவர் 2வது மனைவி என்றும் 2வது மனைவிக்கும் பரசுராமுக்கு திருமணமான விவகாரம் தெரியாது என்பது அப்போதுதான் முதல் மனைவிக்கே தெரிய வந்தது. பரசுராமுக்கு ஏற்கனவே திருமணமானது தனக்கு தெரியாது என்று கூறி 2வது மனைவி அழுதுள்ளார். இதையடுத்து 2 மனைவிகளும் சேர்ந்து பரசுராமை கடுமையாக தாக்கினர். அங்கிருந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு புகாரும் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பரசுராமை கைதும் செய்தனர். அதுவரையில் 2 மனைவிகளுமே பரசுராமை அடித்தும் துவைத்துள்ளனர்.